அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்றென்றும் சிவாஜி இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் நாகராஜன் வெள்ளியங்கிரி. கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடிகர் திலகத்தோட ஏகப்பட்ட படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா அவங்களும் நடிகர் திலகத்தோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே படத்தில் நடிகர் திலகத்தோடு நடிச்சிருக்காங்களான்னு சொல்லி தெரியல. அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் ஜோடியாகவும் அவங்க அம்மா சந்தியா அதில் வில்லியாகவும் நடித்த படம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா அவர்களை பாவாடை தாவணியிலும் மிகவும் ஒல்லியான உடலமைப்புடனும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் திரையுலகில் அறிமுகமான முதல் படமே நடிகர் திலகத்துக்கு ஜோடியாகவா நடித்தாங்க, அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2:45 மூணு மணி நேரம் வரைக்கும் ஓடக்கூடிய திரைப்படம் அது. அதை முழுக்க நம்ம சேனலில் ஒளிபரப்ப முடியாது இல்லையா, அதனால் அதை சுருக்கி கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் வர்ற மாதிரி இந்த பதிவை உங்களுக்கு அளிக்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த பதிவுக்காக மிக கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. எனவே இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் இடையில் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். பதிவை பார்க்கும் அனைவருமே முழு படத்தை பார்த்தால்தான் அது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பாராட்டு என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். இந்த அறிமுகத்தோடு வாங்க பதிவு பார்க்கலாம். அம்பாத்துறை பருவதத்தை எங்க போய் தேடுறது? அம்பாத்துறைக்கே போகணும் போல இருக்கு. நீ என்னப்பா அம்பாத்துறைக்கு போற? நான் தான் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அடடே, நீங்க தானா அது? நான் ரயில ஒரு பொம்பளை விடல. அம்பாத்துறை பருவதம் அம்பாத்துறை பருவதோடு கூப்பிட்டு எல்லாரும் பாலனி வாங்கி விட்டேன். பாத்து அடிச்சுதா பேர் சொல்லி கூப்பிடுறேன். வண்டிக்கார பையன் என்ன கொழுப்பு? மரியாதையா பேசு. பேர் வைக்கிறது எதுக்காக? பருவதம் பருவதம் கூப்பிடறதுக்காக தான். நீ சொன்ன மாதிரி குத்துக்கல் குத்துக்கல் கூப்பிட்டா யாரும் என்னடி இது? நம்ம நடத்தவங்க அம்பான் விட்டுட்டு போயிட்டான். என்ன சமாச்சாரம்? ரோட்ல வண்டி போக கூட தடம் இல்லாம இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இப்ப கழுத வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சா? காளி, கிண்டல் பண்றியா? இந்த பாரு, இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத. மரியாதையா ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம போ. வேலைக்கார பயலுக்கு இருக்கிற திமிர பத்தியா? அவர் மேல என்னமா தப்பு? நல்லது தானே செய்யறாரு. ஐயா, உன் சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு புறப்படு. கையில இருக்க காட்ட கடனை கொடுத்துட்டு கழுதையில உதவி வாங்கியாச்சே. பெருமாளே, வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு உட்காந்துருங்க. மீனாட்சி, மீனாட்சி, வாங்க சித்தி, வாங்க. பாத்தீங்களா சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா சித்தா, உன் மக ஜெயாவா? ஆமா ஜெயா. ஜெயா, உன் சித்தி மாப்பிள்ளாச்சி
இந்த மாதிரி மோட்டு பையில வேலைக்கு வச்சுக்கிறது அவன் என்ன வண்டிக்கார மாதிரியா பேசுறான் என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறான் எங்க வீட்டுல நிக்க வச்சுட்டு சண்டைக்கு போறான் புதுது எழுப்ப முறிச்சுட்டான் முதல்ல அவன் வேலை நிறுத்து சித்தி அது வண்டிக்காரன் இல்ல என் குழந்தை காலுத்து என்னாது உன் குழந்தனா கண்ணங்கரையணி என்ன போய் பேசுற மாதிரி ஒரு பய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அவனா இவன் ஏனி ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புறலங்க மாதிரி ஒரு அம்மா வந்துட்டு இருப்பாங்களே அவங்கதான் இப்படி பூசணிக்க மாதிரி ஆயிட்டாங்களா அப்பவே நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும் நமஸ்காரத்தை நம்ம ஊர்ல கால்ரா கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல தங்கிட்டு போலாமேன்னு வந்தான் கால்ரா உன்ன என்ன செய்ய போகுது இதுதான்டா என் குல தெய்வம் பாம்பு கடி தேர்க்கடி பூராங்கடி எது கடிச்சாலும் சரி அம்பாத்தர பருவமோன்னு என் பேரை சொன்னா விஷம் தானா இறங்க உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்த கை வச்சு அடக்கம் போல இருக்கு மீனாட்சி பூஜைக்குன்னு ஒரு தனியார ஒதுக்கிண்டோம் இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம் பூஜை பூஜைக்கு தரக்கூடாது காலையில ஒரு படி பால் உருடு ஜென் பழம் நாலு முட்டை உருடு ஜென் இட்லி கிழிஞ்சது போ லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்த விக்கணும் அத்தை ஏன் வீணால பாவத்தை கொட்டிக்கிறேன் பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும் ஜெயா குட்டி ஜெயா குட்டி அட என்ன எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தோம்வா அட நம்ம சீதாவா எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு என்னங்க இது மாப்பிள்ளதான் நம்ம வீட்லயே இருக்கானே தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே போங்க அக்கா மீனாட்சி இந்த முரட்டு பயிருக்கா என் பொண்ணை கொடுத்து சொல்றேன் அவன் வயலா கட்டி அவ போக வேண்டிய இடமே வேற தெரியுமா அத்தே உங்க பொண்ணு வைரமா இருக்கலாம் ஆனா என் தம்பி ஒன்றும் திட்டல இல்ல அதை வேலை மதிக்க முடியாத மாணிக்கம் தெரிஞ்சுக்கீங்க சித்தி மறந்தது கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி எல்லாம் தெரியும் நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பி பார்த்தவா நீ போய் வேலை கவனி நம்ம பழுப்புல மண்ணு போட்டுட்டான் அந்த புண்ணியமான செட்டியார கண்ணா பின்னாலும் பேசி அவர் கடலுக்காக பிடிச்சு வச்சு இந்த கல்வியும் விடுவிச்சுட்டாங்க செட்டியார் நமக்கு போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரிய கூட்டிக்கிட்டு வர போறாராம் அவன் கிழிச்சான் நீ அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்போ தற்கொலை பிடிக்குவேன் நான் என்ன மானத்தோட இந்த ஊர்ல வாழறதா இல்ல தலைமையில துணி போட்டுக்கிட்டு காசியா அமைச்சரம் போறதா என் கண்ணு முன்னால் நிக்காத மீனாட்சி நீ இவனுக்கு சோர்வீர் போட்ட அப்புறம் என்ன நடக்கும் சொல்ல முடியாது மீனாட்சி இவனுக்கு சாப்பாடு போடாத இவனை பொட்டி போடு இவன் நல்லா காஞ்சாலும் மழைக்கு வருவான் அப்பா கடவுளே இப்பவாவது இவருக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே காளி அவங்க கிடக்குறாங்க நீ சாப்பிட எதுக்கெடுத்தாலும் வெளியே போ சாப்பாடு போடுறது வெளியே போ சாப்பாடு போட போட சாப்பாடு உங்க இல்லாத சாப்பாடு இருக்க போட வெளியே காளி என்னங்க இப்படித்தான கோபமா நடந்துக்கிறது தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே என்னது சாப்பிடலையா அது எனக்கு என்ன தெரியும் ஆமா இப்போ நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இப்ப என்ன கெட்டு போச்சுங்க அந்த உடம்பு இன்னும் ஒரு மாசத்துக்கு தாங்குமே பாட்டி உடம்பு தாங்காதே சும்மா தாங்குங்க காளி பாட்டி உங்க அண்ணன் தான் ஏதோ கோர்த்துல நாலு வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா என்ன செய்ய சொல்ற எதுக்கு பேசிட்டு நிக்க சொல்லியா அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பொக்கிட்டு வெறி ஏறிட்டா தான் பேசாம இருப்பாரு இல்லாட்டி அவர் பாட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு சரி சரி சாப்பிடு ஏடி சேதாமி உங்க சின்ன என்ன அவ்வளவு மோட்டத்தனம் உள்ளவரா இருக்காரு ஆமா சீதா அவர் குணமே எப்படித்தான் ஊர்ல ஏதாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு அவரால தினமும் வீட்டுல சண்டையை சச்சுருமா தான் இருக்கும் ஆனா முரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகன மனசு மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம் இத நான் ஊர்ல இருந்து வரும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ அவரே எனக்கு ரொம்ப ஓஹோ அப்படியா சேதி ஏது ஏது வந்ததும் வராததுமா எங்க சின்னங்களை பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேனி அம்மா சீதாதேவி அவர்களே அவரை தூரத்திலிருந்தே பார்த்து ரசிங்க திட்ட மட்டும் போயிடாதீங்க ஏ போல என்னவா உங்க அண்ணன் சிங்கமா புலியா அதெல்லாம் இங்க நடக்காது என்ன சொல்லிட்டு இருக்க சீதாவுக்கு சின்ன அண்ணன
அடி அவசரமா ஒரு 10 ரூபாய் கொடு. எதுக்கு பணம்? அதெல்லாம் காரணம் கேட்காத சரவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபாய். என்கிட்ட பணம் இல்ல. அக்கா அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே. சுவாரசு பாருவா தொண்டு அம்மா மாதிரி இல்ல நல்ல பொண்ணு பழச்சுக்குவேன் மூஞ்ச பாரு. எங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சுவாரசு பண்ண வேண்டியிருக்கு. வாழ்க்கை ரக்கமா இல்ல. யார் சுவாரசு பண்ணாலும் என்கிட்ட காரணம் கிடையாது. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன். நீ என்ன அண்ணா தர கொடுக்க போய் இல்லையா? முடியாது. மீனாட்சி கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தேன் கூடு ரொம்ப அவசரம். இந்த வீட்டுல ஒரு கண்ணில வெண்ணெய் ஒரு கண்ணில சுண்ணாம்புடா. நாளைக்கே பாரு 10 ரூபாய் கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காய்முத்தி என்ற வாலிபன் பரத்துல தூக்கு போட்டு தொங்க நேரம் அப்படின்னு துணி துணித்து செத்தான்னு பத்திரிக்கையில் வரும். அதை கேட்டு நாங்க பிடிக்கும் சாவுங்க. எல்லாம் தகுதி சாவுங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் எங்களை சும்மா சும்மா ஆயிட்டு சினிமாவில் ஆக்ட் பண்றாங்களே இந்த அண்ணிங்கிற படத்துல அது மாதிரி அந்த நானே தர்றேன் சந்தோஷமா செலவு செய். இப்ப முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்பா எனக்கான ஒரு வேலை தேடி இதிலிருந்து உழைச்சி சாப்பிடுவேன். யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்கு வாழ நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி எதிரில் சந்திர சூரியர்களை போல் ராமலட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாக அறிப்பொழுந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் மூத்த பானம் தாடகையின் உடலை இரண்டாக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தார். அம்பது ரூபாய் அட்வான்ஸ் செட்டியார், 10 ரூபாய் செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபாய் அந்த சாமானம் எல்லாம் பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு, பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். உங்க சிம்மா மாத சமயம் கேட்டு தூக்கிட்டு போ. ஓகே பையன். பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா பாப்பா விட்டா எல்லாம் தெரியும். பாப்பா வா சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை வளையல் ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்குறவா. நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சதவீதமா பெரிய பூசணிக்கு அண்ணிட்ட வச்சு வைக்கிறது, இங்க சின்ன பூசணிக்க குழந்தைகிட்ட வச்சு வைக்கிறா. நீ வரலையா என்ன? ஜெயா எங்க சின்னம்மாவ திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. சின்னம்மா சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வரவே சொல்லு. சொல்லு அக்கா நான் இந்த ஊர் தந்தைய பார்த்ததே இல்ல, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. இருக்க அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயடா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லு வேண்டு. பொம்பளைக்கு பின்னால சுத்துறவ சம்சாரி அடிய வீர பிரம்மச்சாரி கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அண்ணாரு அவரோட குருநாதர பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன். போக வந்துற போது சரி சரி போயிட்டு திரும்பி வந்தோடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாத மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டு அவங்கிட்ட அனாவசியமா வந்திருக்காது. குழந்தைக்கு போட்டாச்சு, உங்க சந்தோஷம் படைய போடுறீங்களா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு, கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியம் சொல்லலாம். வருகிறான் பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. என் பேர் என்ன? என் பேரு புல்புல் தாரா. ஏ புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரியா?
அனுமாறு புலுபுலு தாரா, ஒட்டு முழக்கத்தோடு ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம் அடி சக்க நீ நம்மளு ஸ்டைலு கிட்டியா கல்யாணங்கிறது குஸ்தி தானா? கோபம் வரும்படியா நடந்துகிட்டேன். நீங்க என்ன பாருங்க, அவர் மனசு மாத்தல, என் பேரு சீதா இல்ல. சீதா காளிமுத்து மொரட உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது. நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே. அவன் குடியும் குடுத்தனமா வாய முடியாமலே போயிடும்போது நான் இத்தனை நாளா கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். என் துயரத்தை போக்கு கடவுள்தான் உன்னை இங்க அனுப்பியிருக்க. அக்கா உங்க ஆசி மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் தங்கையும் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மந்தையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பதமா கொடுத்துருக்காங்க. இத பாரு, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ள பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க சீதா. அவனை எப்படியும் வழிக்க கொடுத்துருவா பகவான் புண்ணியத்துல. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிடலாம். என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு? பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன், எங்க சின்னண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்னண்ணனுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல்லா நானு? சிவகாமி, இந்த பூசணிக்காய் பத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அறிவாள் இருக்கான். தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுபவம் பட்டன்ட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவங்க காட்டுக்கு போகிறாங்களா? போறேன். உனக்குதான் சொல்லி இருக்கேனே, நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவிட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்? எங்க அத்தை அம்பாத்திர பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்க. ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான், என்னையே சுத்தி சுத்தி வர்றா.
எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கிறாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே, இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ. குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன் நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற? இப்ப அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுது அந்த பொண்ணு, அத நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுதா அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அவசாரம் அவசாரம் பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? அவளை மனமார விரும்புகிறாய். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் என்னுடைய கடமை. அவளின் ராமனின் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில் வாழ் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஹலால், ஜெய ஹனுமான். உடனடியா சொல்லு, இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி. உனக்கு முள்ளு குத்துனது உன் கால குத்துல, என் இருதயத்துல குத்தி இருக்கு. எங்க சரி சரி, உங்க கால வேண்டாம், உங்க கால முள் குத்துனது என் கண்ணுல குத்துன மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடம் அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேசி பேசி வரும்? அம்மா, என் கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தெரியுமே, எதுக்க உட்கார்ந்து இருக்கவன எப்ப முழுங்கலாம் எப்ப முழுங்கலான்னு தான் படப்படம் அடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்கில் உட்காரணும், அப்ப என்ன செய்வீங்க? நீ தான் 1000 பேருக்கு முன்னாலே என்ன கிச்சு கிச்சு மூட்ட மாட்டி, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. சீதா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா. நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? அதுக்கு பக்கத்துல தானே கண்ணு இருக்கு. அவளுக்கு ஒரு நாளும் அந்த திருச்சி குத்தி வராது. அவரும் அறிவும் பேசலதே நான் சாதாரண கேட்டேன்.
அத்தா இப்படி கொள்ளை அடிக்கிறது நல்லாலேன்னு சொன்னேன், இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரக்கா. என்ன இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன். அம்மா அம்மா, என்ன முருக? செட்டியார் வீட்டுல திருநூற்றுக்காரர் உங்க வீட்டுக்காரர் ஆர்த்துக்கிட்டாரு. என்ன சொல்ற? அவரா திருந்தாரு? திருட்டுவே இருக்காரு. திருடின பணத்தோட அவர் செட்டியார் புடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, எங்க என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கனி எப்படி ஏற்பட்டு? இப்பவே 1000 ரூபா வரல, அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் போல போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அடைச்சு போட்டுருவேன். என் தம்பி திருடுட்டாங்கறத என்னால நம்பவே முடியல. நான் அவனை பார்த்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ வளர்த்த பிள்ளை திருடுவானா? நம்ம பையனை பத்தி நாமே புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான் நம்ம புத்திசாலித்தனம். வா வா வா. காளிமுத்து அவங்க எங்க இருக்கான்? கோவச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என்னது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்? என்ன சித்தி சொல்றீங்க? நான் போகும்போது இங்கதானே இருந்தான். நீ சத்தம் போட்டது அவனுக்கு ஒரே கோபம். அண்ணன் ஆவது அண்ணி ஆவது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு கூட நான் அவனை வளர்க்கலையே. அதுவும் நான் எப்போதும் போல தானே பேசினேன். எப்போதும் போல பேசியிருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான்? கூப்பிடு சிவகாமிய. அவங்க இங்க இருக்கா? அந்த பொண்ணை தான் கூட கூட்டிட்டு போயிட்டானே. ஐயோ, இது என்ன கொடுமை! ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. மடியில நெருப்பு கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். உலகம் தெரியாத முரட்டு போய் அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனாலும் நல்லா இருக்கிய மாக்காத. இரவு பெத்தவுள்ள போயிட்ட மாதிரி புருஷனை கொண்டாடி சேர்ந்து அழுது புலம்புறீங்களே. கதை போனா போகுது, பயம் குறைஞ்சது இல்லாம. உன் சித்திய பேசாம இருக்க சொல்லு, இன்னைக்கு பைத்தியமா குடிச்சிடும். பெண்ணை புறாவின் குடும்பத்திலே பங்கு இருந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. கள்ளப்புறாவின் செயலாலே இன்று கலங்குதம்மா ஒரு சின்ன புறா. தங்கச்சி பக்கம் வந்துருக்கு. சௌரியமா இருக்கீங்களா? ஏண்டா காளி, என்னடா இது காத்திய புறம் கண்டாப்புல தங்கச்சி அழைச்சுக்கிட்டு வராதவன் வந்திருக்க? என்ன விளாவரி? அதெல்லாம் அப்புறம் சொல்ற மாமா. இந்த ஊரு பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டியர் இருக்காரே, அவர் பொல்லாதவரப்பா. அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துடுவானான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. எடுத்து கடத்தருவலை கொண்டு போய் விளையாண்டுட்டான். பணம் இல்ல, இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மோகா போட்டு மாமா. நீ ஒருத்த அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு. உன் விஷயத்த எல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன், பயப்படாத. யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ, இல்ல தம்பி ஜவாபா
என்ன மரியாதை, ஜமீன்தார் ஆழ்த்தா ஆழ்த்தா, என்ன இங்க கணக்கு பிள்ளையா போட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தாருக்கிட்ட தாய் புத்துன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பார்க்கணும்? அட யாராவ வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்கா பார்க்கணும் எதுக்கா பார்க்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு போய் சொல்லுமா. சின்ன ஜமீன்தார் ஐயா. யாரு? என்ன கும்பிடுறானுங்க? நீங்க உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சார் யார் முரட்டு பையன்? சண்முகம் உனக்கு ஒரு வேலை கொடு. எனக்கு ஜமீன்ல என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி கார்டவா? மேக்கப் பாலன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். சின்ன ஜமீன்தார் வாங்க வாங்க. சிவகாமி ஐயாவுக்கு கொஞ்சம் ஒரு டவுல காப்பி கொண்டு வா. ஏமா பயப்படுற? நம்ம சின்ன ஜமீன்தாரு ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நகையெல்லாம்? அத்தியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். செட்டியாரிட்ட நகையை வாங்கி வீட்டுல குடுக்காம வந்துட்டேன். கொண்டா குடுத்துட்டு வந்தவன் இது இந்த பருவத்து விட்டு நகை. இத குடுக்காம இருந்தோம்னா வீட்டை விட்டு போகும்போது இதையும் திருடிட்டு போயிட்டோம் சொல்லுவாங்க. குடுத்துட்டு வந்த அணி அணி ஒரு வயசு வந்த பொண்ண முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டானே, நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறது? இல்ல குளம் கொட்டியில விழுந்து சாவறதுன்னு கேளுங்க. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. சரி சரி சிவகாமி எங்க? எல்லா வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். இப்ப நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தங்கச்சிக்கு. சரி சரி வா சாப்பிடலாமா. சாப்பாட்டுக்கு எல்லாம் இங்க வரல, நகையை மறந்து எடுத்துட்டு போயிட்டேன். திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது நகையை திருப்பி கொடுக்க வந்தியா? பின்ன என்ன உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? வீட்டை விட்டு போக சொன்னீங்க போயாச்சு. நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு? என்ன அண்ணன் தம்பிங்கிறது எல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு இல்ல, இப்ப சினிமா வரதான் என்ன சொன்ன? அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்கிற மாதிரி ஆக்ட் பண்றீங்க? நீ அடிக்கிற நீ அடிச்சு கொள்றதுக்காக தானே சோத்த போட்டு என்ன ஏழு மாதிரி வளர்த்து வச்சிருக்க? நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயுதம் தான் பூசணிக்கா. உன்னை கெடுத்தாத பெரிய மாதிரி உன்னை கோவலை எடுத்தவன். ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ பையன் தொலைஞ்சதுன்னு எண்ணெய் தேச்சு தலை முடிஞ்சிட்டு வளவாசோட சாப்பிடுவா? இதுக்கு போய் என்ன சொல்ல? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான கேட்கிறேன். ராட்சசி என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால எடுத்து வச்சியோ அன்னைக்கே கழகம் ஆரம்பாயிடு. உன்னாலதானே உயிருக்கு உள்ளார தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போகலையே மரியாதையா போறியா இல்லையா? அடியே மீனாட்சி உன் புருஷன் அதிகமா சத்தம் போட வேண்டாம் சொல்லி வை. கோபத்துக்கு இல்லாம இங்க வந்து அடியே சீதா உடங்க பெண்ணை பார்த்து முடிக்கணும். சரி நீ புறப்பட்டு ஏற்பாடு பண்ணு. நீ என் கூட வர்ற. சரி சீதா தேவியை காண வேண்டும் என்ற ஆசையால் ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து வந்த ஆஞ்சநேயர் திடீரென்று இலங்கையில் வந்து குதித்தார். ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சீங்க நீங்க. வரத்துக்கு முன்னால தரகர் பொண்ணு சார்ந்து தகவல் கொடுக்கறதா சொன்னாரு. ஒரு தகவலும் கொடுக்கலையே. வாங்க வாங்க. என் அடிக்கார வண்டி கொண்டு போய் சின்னால கட்டு குதிரைக்கு தள்ளி.
பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது நம்ம சீதாவையா? சீதா சீதா சீதா, என்னம்மா அதிர்ஷ்டம் வந்தாச்சு? எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், அந்த இடமே வந்தாச்சு. நிலத்து ஒரு ஜமீன்தாரு உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு. யாரு பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? அடிப்பாவி, நல்லா கேட்ட கேட்க கூடாத கேள்விய. இந்த வீட்டுல ஒன்ன தவிர வேற யாரும் பொண்ணு பார்க்க வருவாங்க? பாரு சீதா, அது சாதாரண இடம் இல்ல, அரண்மனை மாதிரி வீடு, இடுபிடிக்கு ஏகப்பட்ட ஆளுங்க, வண்டி வாகனம் எல்லாம் நான் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு, ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையலையே. சீதா, ஆசையெல்லாம் அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த முரட்டு பைய காளி முத்தம் இல்லையோட மறந்துரு. நான் செலவக்கல் போய் சர்மனை காட்டுறேன், நீ சாதாரண மண் குடிச்சுக்கு போறேங்கிற. மண் குடிசையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச கணவனோட வாழ்வதாலுமா வாழ்வு? பொல்லா வாழ்வா கண்டவா? பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெறும் பயில் அடங்கிடலாம கனவு காணாத. போய் அலங்காரம் பண்ணிக்க, நான் பூப்பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஏன் இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்க்க வந்திருக்கிற புதுப்பை பட்டுப்புறவை கட்டி பாதம் பார்த்து தலை குனிஞ்சி தோழியோ தாயோ அழைச்சிட்டு வராமே இப்படி தன்னந்தனியா வந்து நிக்கிறாளேன்னு தானே பாக்குறீங்க. என்ன செய்யறது என்னுடைய நிலைமை? உங்களை இப்படி தனிமையில சந்திக்கும்படி ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன சொல்ற? எல்லாம் நிறைஞ்சாயிடும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உனக்கு பிடிக்கலையா? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கும் போது தகப்பன் கல்வியை பார்க்கிறார், தாய் செல்வத்தை பார்க்கிறார், ஆனா அந்த பெண்ணும் கண்ணிறஞ்ச கடவுளை தான் பார்க்கிறார். ஓஹோ, நீ சொல்ல போற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரு வேணாலும் ஆசை வச்சிருக்கிறேன். அவர் மேல நான் அழிக்க முடியாத அன்பு வச்சிருக்கேன். அவரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவருக்காக எந்த விதத்தாகவும் செய்ய தயாரா இருக்கு. சீதா, நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு. காதலுங்கிறது மயக்கம் தர ஒரு அழகான வார்த்தை. காதலுக்காக தியாகம் பண்றதா நீ கதைகளை படிச்சுட்டு பேசுற, ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது நடக்க முடியாத காரியம். இல்ல, என் அந்தஸ்துக்கு எந்த வித தகுதியும் இல்லாதவரைத்தான் நான் காதலிக்கிறேன். இதுல இருந்து தெரியலையா காதலுக்கு தியாக உணர்ச்சி உண்டு? வீணான கற்பனைகளை நம்பி உன் வாழ்வை பாழாக்கிக்காது. எங்க வீட்டு மருமகளா நீ வந்தா உனக்கு மதிக்க முடியாத பெரும் வாழ்வு கிடைக்கும். ஐயா ஜமீன்தார் அவர்களே, நீங்க விரும்பினா உங்க தம்பிக்கு என்ன போல எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் காதல் மட்டும் நிறைவேறல, எனக்கு சாலை தவிர வேறு இல்லை. குறிக்கிறாருங்க என்ன வாழ்க்கைங்க, உங்க காதல விருந்து வந்துறான்னு கேட்டுக்கிறேங்க. ஊருக்கு போய் தம்பியை கலந்துகிட்டு கடிதம் போடுறேன். அம்மா, வண்டிக்காரர் சரியா கவனிக்கல, கோபம் போல இருக்கு, சாப்பாடு வேண்டாம். சரி, நீ போய் வேலை பாரு, நான் சாப்பிட சொல்றேன். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஊழ விட்ட சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டாலே. ஏன் பழத்து நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேவலம் இந்த சாப்பாடு இருக்குங்க? இது என்ன கேவலமான சாப்பாடா? என்ன இருந்தாலும் வண்டிக்காரனுக்கு எவ்வளவு திமிர் கூடாதப்பா? திமிர் கூடாதுமா, யார பார்த்து வண்டிக்காரன் சொல்லி? என்ன இது கேவலமா இருக்கு எனக்கு? நீங்க போய் வண்டிக்காரனா வந்துட்டு என்ன கேவலம்? நான் வண்டிக்கார மாதிரி இருந்ததுனாலதான் இந்த அத்தா மேல இந்த அத்தி எப்படி இப்படி இதா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஜமீன்காரன் சும்மா தூக்கி எறிஞ்சு பேசிட்டியா? நான் கோதாவில பயிலான தூக்கி எறிகிற மாதிரி அப்பவே எனக்கு வளமாயாசம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகி போச்சு. ஆசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை, நல்ல உள்ளம் இல்லை. நிருப்பி சிவகாமி, நீ ஏன் என் மேல இப்படி எல்லாம் பழி சுமத்துறன்னு எனக்கு தெரியல. ஜமீன்தார் அந்தஸ்து அது இதுன்னு நீ ஏன் ஏதோ பேசுறேன்? அந்தஸ்தை பத்தி நினைச்சிருந்தேன்னா உன்னோட நான் பழி இருக்கவே மாட்டேன். உன்னை பார்த்த அன்னைக்கு நீதான் என் மனைவியின் முடிவு கட்டிட்டு
அளவுக்கு மீறி போகுது. உன் பேச்சு மட்டுமில்ல ஆசையும் கூட. ஏண்டா உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜம்மின் கௌரவத்தை புளிதோண்டி பதைக்க சொல்றியா? ஒளி மட்டும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். உங்களையெல்லாம் சுட்டு பொத்திக்கப்படுவேன். உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம், நான் சொல்ல வந்தா வெளியே போவா? சுட்டு விடுவீங்களா? உங்க தம்பி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றவேண்டா. ஒரு கூழு குத்து விடாம எல்லாத்தையும் குறவனை கடித்து ரத்தத்தை குடிச்சுட்டானா சாவன்? பைத்தியக்கார பேர வடங்க முட்டை. உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பாரு. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறிய? காளிமுத்து, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒன்னு செய்யணும். உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னா சொன்னதுதான். பொறுக்கவே முடியல அத்தா. என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அத்தா. சிவகாமி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா இல்லையா? மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? மாப்பிள்ள யாரு அத்தா? அந்த பொண்ணு பார்த்தாருல ஜமீன்தார், அவருடைய தம்பி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அத்தா. எனக்கு ஒரு ஆசை, சிவகாமி கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும். இப்போ நீ மனசு வச்சுனாதான் சிவகாமிக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இடத்துல மாப்பிள பாத்துருக்கோமே, அவங்க தரத்துக்கு தகுந்தபடி கீழ் வரச்சனா செய்யணும்னு கவலைப்படுங்க. நீங்க வாழ்ந்தா இங்க பாருங்க, நம்ம சிவகாமிக்காகவே புதுப்படவே சாக்கிட்டு செலவுக்கு பணம் எல்லாம் சிவகாமிக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீ கவலைப்படாதீங்க அத்தா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்னத்தான் வேணும்? நீ என்ன செய்ய மறந்துடணும். என்ன மறந்துடணும்? அது பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதா அவர் சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாராம். நான்தான் முட்டாள். உங்க அம்மாவுக்கு நமக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படியே பண்ணிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற? நீ பேசாம அந்த பெரிய ஜமீன்தாரை கல்யாணம் பண்ணிக்க என்ன என்ன மறந்து பாக்குறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன சொல்றது? மறக்கணுமா? அப்படி சொல்லதுக்கு நீங்கயா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மறக்கணுமா? காதலங்கிறது உங்க அண்ணத்தோட மண்பமே இல்லை. எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போறது? அதை விட இந்த உலகத்தை மறந்து என்னுடைய உயிரை மறந்து எடுத்தது எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன். உங்க தங்கிக்கு காதல நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய காதல நாயை தியாகம் பண்ணிடும். வளர்த்த
மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, கூட பிறந்த உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல. என்னையோ நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஏமாத்தி விட்டேன். எதுக்காக நான் வாழறது உலகத்துல? போட்டு வாப்போம். என்ன போறது, கெட்டவங்களே இல்லாத ஊருக்கு போலாவா? காளிமத்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சுலபமா காரியத்தை முடிப்பேன். நாளை மறுநாள் கல்யாணம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சீதா கல்யாணம் நினைக்கிறதா? ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். நாளை மறுநாள் ஒரே மனப்பந்தல்ல, எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் கல்யாணம். சந்தோஷம் தானே? நம்ம சீதாவுக்கும் நிலத்தோடு பெரிய ஜமீன்தாருக்கும் நாளைக்கு கல்யாணமா? சீதாவும் நம்ம காலியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இப்படி எப்படி இந்த கல்யாணம் நடக்கலாம்? அவங்க பணம் படிச்சவங்க, மீனாட்சி பணம் படிச்சவங்க. அந்த ஜமீன்தார் கால விழுந்தாவது இந்த ஏண்டா காலி கொடுத்துருக்கிற? சீக்கிரம் போய் சீதா கூப்பிட்டு வரா. போடு இந்த தியாகத்தை என் உயிர் உள்ளவரைக்கு நான் மறக்க மாட்டேன். தியாகமா? என்ன மனவரனை சந்திக்கிறதுக்கு முந்தி தனியா சந்திச்சு கேலி பண்ணத்தானே வந்திருக்கீங்க? உங்களை நான் கேலி செய்யறதாவது? இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த அரண்மனைக்கே ராணியாக போறீங்க. என்ன மரியாதை எல்லாம் தடபுடமா இருக்கு? நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை. என்ன தொடர்ந்தீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசப்பட? அத்தா எதை விளையாடுறீங்க? அம்மா விளையுது, அத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா? எனக்கும் பெரிய ஜமீன்தாருக்குமா கல்யாணம்? ஆமா, உனக்கு அந்த முரட்டு பையனுக்குமா கல்யாணம் நினைச்சேன். என்ன பெத்த விடாலே, பெரிய ஜமீன்தார் காலில் விழுந்து சிவகாமிக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு காலையில கல்யாணம்னு இருபது ரூபாய் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தே, அதெல்லாம் இந்த திருட்டு நாடகத்துக்காகத்தானா? சீதா, பெத்தவன் என்னைக்குமே தோரம் செய்ய மாட்டான். உனக்கு எவ்வளவு ஒரு இடம் பார்த்துருக்க, இன்னும் அவன் மனசு மாறல. சீக்கிரமா புறப்பட, மூத்தத்துக்கு நேரமாச்சு. மூத்தா யாருக்கு மூத்தா? சீதா, சீதா இந்த இடத்துக்கு போயா? இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்ன முட்டாளாக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துதான் பாத்தியா? சீதா இங்க வந்து சேராம கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த துரோகி நம்ம பரம்பரைக்கே பெரிய கலகத்தை உண்டாக்கிட்டான். உன் தங்கச்சிக்கு நீ தாலி கட்டக்கூடாது. என் வாழ்க்கையில குறிக்கிற உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் சிவகாமிக்கு தாலி கட்டித்தான் தீர்வு. நீ ஏன் விரோதமா பேசுறியா? உங்க ரெண்டு பேரும் சுட்டும் பட்டிக்கிறீங்க. தப்பு சொல்றீங்க, என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? சிவகாமி உன்னை பலி கொடுத்துதான் என் கல்யாணம் நடக்கிறது. எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம். நீங்க பெரிய ஜமீன்தாராவே இருக்கலாம், ஆனா இஷ்டம் இல்லாம பொழுக்கு வலு கட்டாயமா தாலி கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னையே கல்யாணம் நினைக்கிறேன்னு அவ எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. ஆமாண்டா, அந்த மாதிரி கடிதாசி வந்தது உண்மைதான். அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஜமீன்தார் ரெண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. இல்ல இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி கடிதம் யாருக்குமே எழுதல. பெரிய ஜமீன்தாருக்கு முன்ன கட்டி கொடுக்கணும் ஆசையில அவ எழுதுற மாதிரி அந்த கடிதாசி நான் எழுதுன. எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் சொல்லி இந்த ஊரையே கூட்டி இருக்கிறேன். என் மானத்தை காப்பாத்த கல்யாணம் நான் பேசியிருந்தோம். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவங்க மரியாதை அணியில போலாம். உருக்கிற வந்து கராட்டா பண்ணா புட்டு புட்டு.
முரட்டுத்தனத்தால பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னுதான் சொன்னேனே தவிர அநியாயத்துக்கு அடங்கி போடாம சொல்லலையே. சீதாவை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. போ, அவளை காப்பாத்தி. என்னுடைய ஆஸ்தி பாஸ்தியில இவனுக்கு சம பங்கு உண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன நண்பர்களே, முழு படத்தையும் பார்த்து ரசிச்சீங்களா? மறுபடியும் நடிகர் தலகம் பற்றிய இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நண்பர் ஆறுமுகம் சிக்ஸ் ஃபேஸ் அவர்களுடன் இணைந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.